தமிழகத்திற்கு சொந்தமான முல்லை பெரியார் அணையில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கட்டிடத்தை மராமத்து பணிகள் செய்வதற்காக இங்கிருந்து பொதுப்பணித்துறை வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட மராமத்து பணிகளுக்கான தளவாட பணிகளை கொண்டு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அது கண்டிக்கத்தக்கது. தனியார் வந்து ஒரு கட்டிடம் கட்டியிருந்தால் கூட கேரளாவில் கட்டியிருந்தாங்கன்னா அதை மராமத்து பார்க்கறதுக்கு பொருள் கொண்டு வர்றதுக்கு எந்த தடையும் இல்லை. ஒரு அரசாங்கம் பொதுப்பணி தமிழக பொதுப்பணித்துறையினுடைய அலுவலகத்தை இது கட்டிடத்தை மராமத்து பார்ப்பதற்காக பொதுப்பணி தமிழகத்தை தந்த பொதுப்பணித்துறை தன்னுடைய வாகனத்தில் கொண்டு செல்லக்கூடிய மராமத்து பணிகளில் செல்லக்கூடிய அந்த தளவாட பொருட்களை அனுமதிக்காமல் கட்டிட பணிகளை செய்ய விடாமல் தடுத்திருக்கக்கூடிய கேரள செக்போஸ்ட் வனத்துறையும் அதுபோல் கேரள பொதுப்பணித்துறையும் கடுமையாக கண்டிக்கிறோம். உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு நம்முடைய பொதுப்பணித்துறையுடைய அந்த கட்டிடங்களை பழுதுபார்ப்பதற்கு உடனே ஆவணம் செய்ய வேண்டும். அங்கே பிடித்து வைத்திருக்கக்கூடிய நம்முடைய வாகனங்களை உடனடியாக திருப்பி அனுப்ப வேண்டும். இதுக்கு இந்த தொடர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தீர்வுங்கிறது என்னென்னா உங்களுக்கு 5 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக அவசரமாக ஒரு கூட்டத்தை போடணும். இது காலகாலமாக நடக்கிறது தான். 5 மாவட்ட தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒரு அவசர கூட்டத்தை போட்டு முல்லை பெரியார் அணையில் தொடர்ந்து கேரளாவுடைய அத்துமீறலை தடுத்து நிறுத்தோம்னா நமக்குள்ள உரிமையை அணை பாதுகாப்பு, நம்முடைய காவல்துறையுடைய பாதுகாப்பு, அதுபோல் நம்முடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்குள்ள பாதுகாப்பு இதை உறுதி செய்ய வேண்டும். முழு கட்டுப்பாடும் முல்லை பெரியாருடைய முழு கட்டுப்பாடும் தமிழக அரசும் நம்முடைய தேனி மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் வர வேண்டும். ஓகே, இது தொடர்ந்து இப்படி நடக்கும்னா இன்றைக்கு நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்க போகிறோம். இது உடனடியாக இதுக்கு தீர்வு காணாவிட்டால் கேரளாவிலிருந்து வரக்கூடிய வனத்துறைக்கு அல்லது வனத்துறைக்கு சொந்தமான கேரள அரசுக்கு சொந்தமான வனத்துறைக்கு சொந்தமான வாகனங்களை தடுத்து நிறுத்துவோம், சிறைபிடிப்போம். ஏற்கனவே அனைத்து வாகனங்களையும் ஏற்கனவே இது இந்த தொடர்ந்து நீடித்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நாங்கள் வேறு வழி இல்லை, சாலை மறியலை தவிர வாகனங்களை கேரளாவிலேருந்து வரக்கூடிய வாகனங்களை மறிக்க வேண்டிய சூழ்நிலை தென் மாவட்ட மக்களுக்கு வரும். உங்களுக்கு இன்றைக்கி தெரியும் தண்ணீர் பிரச்சனை வருது. ராமநாதபுரத்தில் குடிக்க தண்ணீர் இல்லை, ராமநாதபுரத்தில் குடிக்க தண்ணீர் இல்லை. இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டி பகுதியில் பஞ்சம். இதற்கெல்லாம் காரணம் முல்லை பெரியாருடைய தண்ணீரில் என்ன நமக்கு உள்ள உரிமையை விட்டு கொடுத்தது தான். ஆக மீண்டும் இந்த உரிமையை பெற வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக நம்முடைய மாவட்ட 5 மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தலையிட்டு உடனடியாக ஒரு அவசர கூட்டத்தை போட்டு முதலமைச்சரிடம் எடுத்து சென்று எங்களுடைய உரிமையை மீட்டு தர வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.